நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வார வாரம் ஒரு நூலறிவு வந்து பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம வந்து பார்க்கல, இந்த வாரம் நம்ம வந்து திருப்பி ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற நூல் வந்து சததசன் மாண்டாவோட படைப்புகள், அதாவது பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்க சிறுகதை தொகுப்பு. இந்த நூலில் வந்து என்ன இருக்குன்னா, மாண்டோ அப்படிங்கிறவர் வந்து உருது எழுத்தாளர், புகழ்பெற்ற உருது எழுத்தாளர். 1912 வந்து ஒன்றுபட்ட இந்தியாவில் வந்து பிறந்தவர். அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து குடிபெயர்ந்துட்டார். இவர் தான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஒரு சர்ச்சைக்கு, மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு எழுத்தாளர் அப்படின்ட்டு இவரை பற்றி வந்து சொல்லலாம். 6 முறை வந்து இவர் வந்து கோர்ட்டு படிக்கட்டு வந்து ஏறியிருக்கார் தன்னோட படைப்புகளுக்காக. எல்லா முறையும் வந்து ஆபாச இலக்கியம் படைக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் கீழே தான் வந்து வழக்குகளை எதிர்கொள்கிறாரு. நான் படித்த வரைக்கும் எனக்கு வந்து இதில் ஆபாசமாக எதுவும் தெரியல இந்த தொகுப்பில். அதாவது சமூகம் அப்படி இருக்குது, சமூகத்தில் நடக்கிறதா அவர் வந்து எழுதுறாரு. அதனால நமக்கு வந்து ஆபாசமாக அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு, இந்த காலத்தில் அது வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த தொகுப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதில் வந்து முழுவதுமே வந்து சிறுகதைகள் மட்டும் கிடையாது, சிறுகதைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மாண்டோவோட நினைவோடைகள், அவர் வந்து அந்த காலத்தில் வந்து சினிமா துறையிலையும் வந்து அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் வந்து சிறுகதை எழுத்தாளர் மட்டும் இல்லை, நாவல் எழுதியிருக்காரு, ரேடியோ நாடகங்கள் எழுதியிருக்காரு, திரைக்கதை கதை இதெல்லாம் கூட எழுதியிருக்காரு. சினிமா உலகத்துலேயும் இருந்திருக்காரு. அந்த சினிமா உலகத்துலேருந்து அந்த காலத்து வந்து நூர்ஜஹான், அவங்க பாகிஸ்தானை சேர்ந்த புகழ்பெற்ற பாடகி, அதுக்கப்புறம் அசோக் குமார், நர்கீஸ் இந்த மாதிரி ஒரு திரையுலக, அந்த காலத்து திரையுலக பிரபலங்களை பற்றி நினைவோடைகள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மாண்டோவை பற்றி மற்றவங்க எழுதின நினைவோடைகள் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அதோடு சேர்ந்து இவரோட அரசியல் கொற்றைகள்லாம் கூட இருக்குது இதில். ஒரு முழுமையான தொகுப்பு மாண்டோ அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு தொகுப்பு படித்தா அவரை பற்றின ஒரு ஃபுல் பிக்சர், ஒரு முழு சித்திரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து அழகாக அருமையாக தொகுத்துருக்காரு. இந்த நூலை வந்து தொகுத்தவர் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம். பாரதி புத்தகாலயம் வந்து வெளியிட்டிருக்கு. நான் வந்து கிண்டிலில் படித்தேன். சரி, இப்போ வந்து இந்த நூலுக்குள்ளே வந்து போகலாம். முதல் பகுதி வந்து சிறுகதைகள் வருது. இவரோட சிறுகதைகளில் வந்து வர்ற மனிதர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் இவரோட சிறுகதைகளை. முக்கியமாக முதல் பகுதியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விலைமாதர்கள்லாம் வந்து நெடுக வர்றாங்க, இவரோட சிறுகதைகள் நெடுக வர்றாங்க. விலைமாதர்கள், காமத்தரகர்கள், இந்த மாதிரி சமூகத்தில் வந்து ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் இவங்க வந்து வர்றாங்க. அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிவினை கால கதைகள் வந்து இவரோட இதில் வந்து நிறையா வந்து வருது. இந்த பிரிவினை கால துயரங்கள்லாம் நம்ம வந்து படிக்கிறப்போ ரொம்ப மனசு வந்து அப்படியே ஒரு கொந்தளிப்பு, அதுக்கப்புறம் ஒரு துயரம், இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறப்போ வந்து நம்ம வந்து அடைகிறோம். முதல்ல இந்த விலை மாதர்கள், இவங்களை பற்றி பார்ப்போம். இவங்களை பற்றி இவர் வந்து எந்த மாதிரி கதை எழுதுகிறாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆளுமை மிக்கவர்களா, அன்புக்கு ஏங்குறவங்களா, இந்த மாதிரி தான் அவங்கள வந்து சித்தரிக்கிறாரு. அவங்க ஒவ்வொரு கதை முடிகிறப்பையும் அவங்க எடுக்கிற தடாலடியாக எடுக்கிற சில விஷயங்கள், நடவடிக்கையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு கூட வந்து மனசில் தோணுது, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிவினை கால கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுறாங்க. அந்த சாதாரணமாக நல்ல நிலைமையில் இருக்கவங்க ஒரு மதவெறி பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. இந்த எல்லா வன்முறைகள்லையும் வந்து பெரிதாக வந்து பெண்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதில் முக்கியமாக திரை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, ஒரு தந்தை வந்து இந்த பிரிவினை கலவரத்தில் வந்து தன்னோட பொண்ணை வந்து தொலைச்சிடுறாரு. தொலைச்ச பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காரு. தேடி ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து கண்டெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கடைசியில் நடக்குது அப்படிங்கிறத படிக்கிறப்படியே மனசெல்லாம் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிற, முதுகு தண்டெல்லாம் சில்லிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான முடிவு. அதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் வந்து எப்படி நன்றி கெட்டத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த குருமுக் சிங்கின் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தந்தையோட நன்றி கடனை தீர்க்கறதுக்காக பல வருஷங்கள், பல பத்தாண்டுகள் வந்து தன்னோட தந்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த ரம்ஜான் கிஃப்டை கொடுக்கறதுக்காக அந்த குருமுக் சிங்கோட பையன் வந்து வர்றாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அவரே வந்து கலவரக்காரங்கிட்ட வந்து காட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜெயின் குடும்பத்திட்ட வந்து ஒரு முஸ்லீம் குடும்பம் போய் தஞ்சம் அடையுது. அவங்க வந்து அகிம்சையை வந்து விரும்புகிறவங்க ஜெயின். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியில் வந்து கலவரக்காரங்கிட்ட, இந்துக்கள்கிட்ட வந்து காட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறையா ட்ரெயினில் வந்து ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக வந்து அகதிகளை வந்து ஏற்றிட்டு வருது. அதில் அவர் வந்து எதையும் குறிப்பிடுறதில்ல யார் அப்படின்ட்டு. ஒரு பிரிவினர் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினுக்குள்ளே போகுது, இன்னொரு பிரிவு ஆளுங்களெல்லாம் வந்து வெட்டி கொள்கிறாங்க. அப்போ ஒருத்த வெட்டுறப்ப வந்து தடுக்கிறான், ஒருத்த வெட்ட போகிறப்ப
வெட்டாத அப்படின்ட்டு. அவங்க கூட ஏதாவது நல்லதா சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா, இங்க வெட்டி வெட்டி ஒரே ரத்தம் ஆகுது, இவனை வெளியே கூட்டி போய் வெட்டி போடு அப்படின்றான். இவங்க எல்லாம் வெட்டி முடிச்சு திரும்ப ட்ரெயினுக்குள்ள வந்து என்ன சொல்றாங்க, அந்த இன்னொரு பிரிவு ஆளுங்கிட்ட வந்து சொல்றாங்க, சாரி நீங்க வர்றது வந்து எங்களுக்கு தெரியாது, முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை நாங்கள் இன்னும் நல்ல விதமா வரவேற்றிருப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குரூரமான ஒரு மனிதர்கள் வந்து இவரோட இதில் வந்து வர்றாங்க. இப்போ அடுத்து அரசியல், அதாவது இந்த காலத்தில் வந்து எழுத்தாளர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எதை எழுதணும் அப்படிங்கிறத வந்து நீ தீர்மானிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து மாண்டோ வந்து அப்படி இல்லை, அந்த காலத்தில் வந்து முக்கியமான அரசியல் நடவடிக்கை எல்லாம் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இதில் வந்து பதிவாயிருக்கு. அதாவது ஜாலியன் வாலி வாலாபாக் படுகொலைக்கு முன்னாடி ஒரு சின்ன கலவரம் வந்து நடந்தது, அது நம்ம ரொம்ப பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த கலவரத்தை பற்றின ஒரு சிறுகதை வந்து இதில் வந்து வருது. அந்த கதையில் கூட நாயகனாக வந்து ஒரு தாசியோட மகன் வந்து வர்றாரு. இன்னொரு கதையில் வந்து காந்திஜி வந்து கடுமையாக வந்து கிண்டடிக்கப்படுறாரு. காந்திஜி வந்து ஒரு போலியான ஒழுக்கத்தை வந்து தன்னோட சீடர்களுக்கு பின்பற்றுறவங்களுக்கு வந்து முன்மொழிகிறாரு. அந்த முன்மொழிகிற கிண்டல் அடித்து ஒரு கதை வந்து வருது, சுதந்திரத்திற்காக அப்படின்ட்டு. அவர் காந்தியோட என்ன சொல்கிறது போதனையை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் சபதம் எடுத்து கல்யாணத்தை பிறகு அவங்க கஷ்டப்படுற கதையெல்லாம் இதில் வந்து வருது, சுதந்திரத்துக்காக. அப்புறம் கழுவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு கதையில் வந்து அதுலேயும் ஒரு போலியான ஒழுக்கம் வந்து கண்டிக்கப்படுது. இந்த மாதிரி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு தான் மண்ட்டோ வந்து சொல்கிறாரு. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே வேறு மாதிரி நடந்துக்கிட்டு காலாகாலத்துக்கும் கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறது தான் மாண்டோ வந்து சொல்ல வர்ற செய்தி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்டுரைகள் வந்து இருக்குது. இந்த அரசியல் கட்டுரைகள் வந்து அமெரிக்க அங்கிளுக்கு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாகிஸ்தானில் இருந்தப்போ பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிறையா நிதியுதவிகள், கோதுமை மாவு இதெல்லாம் வந்து அனுப்பிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவர் அமெரிக்க அங்கிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக அங்கத சுவையோட நிறையா கடிதங்கள் எழுதுகிறாரு. இந்த கடிதங்கள் வாயிலாக வந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்து பாகிஸ்தான்லேயும் வந்து கம்யூனிசம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருந்திருக்கு. கம்யூனிஸ்ட்டுகளை வந்து அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து துரத்தி துரத்தி வேட்டையாடி இருக்காங்க. அதுக்கு கூட இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு யோசனை வந்து சொல்கிறாரு. மண்டோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, முல்லா இருக்காங்க இல்லையா, முல்லாங்கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்து வேட்டையாடிடுவாங்க அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து எப்போ சொன்னார் அப்படின்னா 53-50களில் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது வந்து பின்னாடி வந்து என்னாச்சு, 80களில் வந்து தாலிபான், முஜாஹிதீன் இந்த மாதிரியான விஷயங்கள் முள்ளாகிட்ட மதவாதிகள்கிட்ட வந்து போச்சு. இந்த விதத்தில் அவருக்கு வந்து ஒரு கூர்மையான அரசியல் உணர்வு, ஒரு தீர்க்க தரிசனம் வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முல்லாக்களை பற்றி சொல்கிறப்ப அவர் வந்து மதவாதிகளை வந்து ரொம்ப கடுமையாக வந்து எதிர்க்கிறாரு, கிண்டல் அடிக்கிறார். எல்லா மதவாதிகளும் தான், முல்லாக்களை வந்து இஸ்லாமிய முல்லாக்களை வந்து பார்க்குறப்ப அவர் வந்து அந்த அமெரிக்க அங்கிளுக்கு எழுதுகிற கடிதத்தில் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ரெண்டு ஒரு சின்ன சைஸில் வந்து அணுகுண்டு கொடுங்க, நான் முல்லாக்களை பார்க்குறப்பெல்லாம் அந்த அணுகுண்டை தூக்கி எரிஞ்சு அவங்கள பார்த்த இடத்துல கண்ட இடத்துலேயே பொசுக்கி சாம்பல் ஆக்கிடணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆத்திரம் வருது அவங்க மேலே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. முல்லாக்கள் சீக்கியர்களை பற்றியும் கூட அவர் மோசல் அப்படின்னு ஒரு கதை வருது. அந்த மோசல் அப்படிங்கிற கதையில் வந்து ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு தன்னோட காதலியை காப்பாற்றுறக்காக ஒரு சீக்கியன் வந்து போகிறான். அப்போ கூட அவன் வந்து என்ன பண்ணுறான், தன்னோட மத நம்பிக்கைக்காக தன்னோட தாடி இதை வந்து அவன் வந்து மலிக்க வந்து ஒத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி எல்லா மத நம்பிக்கையிலுமே வந்து இந்த நூலில் வந்து கிண்டல் அடிக்கப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நினைவுடைகள். இந்த நினைவுடைகளில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலத்து திரையுலக பிரபலங்கள்லாம் அதில் வந்து வர்றாங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்ன இவர் இப்படியெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக வந்து சொல்லியிருக்காரு, இதை வந்து அந்த காலத்தில் படித்தவங்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அந்த நடிகர்கள் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இருக்க தமிழ் சூழலில் வந்து யாரையா எதாவது சொல்லிட்டாலும் ரொம்ப ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஆயிடுது. ஆனால் இவர் வந்து ரொம்ப அப்பட்டமாக வந்து அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த நபர்களுக்கு இருந்த தனிப்பட்ட உறவுகள், அவங்களோட என்ன சொல்கிறது நதி மூலம் ரிஷி மூலம் இதை பற்றிலாம் கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்டோவை பற்றி அவரோட நண்பர்களும், அதுக்கப்புறம் அவரோட மருமகன் ஒருத்தனும் மருமகன் ஒருத்தரும் வந்து எழுதின நினைவோட இருக்குது. அதை வந்து படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டோவோட ஒரு துயரமான இறுதி காலங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அவர் இறுதி காலத்தில் வந்து குடிநோயாளியாக மாறி ரொம்ப ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் காசு கேட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிக்கலான வாழ்க்கையில் வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் வந்து மனநல மருத்துவமனையில் சேர்த்து அதிலிருந்து அவர் வந்து மீண்டு வர்றாரு. மீண்டு வந்ததுக்கப்புறமும் வந்து என்ன ஆகுது, ஒரு 7-8 மாதம் வந்து ஒழுங்காக இருக்காரு, திருப்பி கதைகள்லாம் வந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி குடிநோயில் வீழ்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. 42 வயசுலேயே வந்து இறந்து போயிடுறாரு. ஒரு மகத்தான கலைஞன் வந்து இவ்வளோ ஒரு சின்ன வயசில் இறந்து போனதை படிக்கிறப்போ வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த குடி இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் எத்தனையோ மனிதர்களோட வாழ்க்கையை வந்து
அழிக்குது. அந்த குடிக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வித்தியாசம் எதுவும் இல்லை, யாராக இருந்தாலும் அது வந்து விழுங்கிடுது. இந்த படைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக குடிக்கிறவங்க இல்லை குடிச்சாதான் இல்லை புகைப்பிடிச்சாதான் என்னால் வந்து சிந்திக்க முடியும் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய இடம் இது. இப்போ வந்து இறுதியாக வந்து இப்போ ஒரு மண்டாவோட மேற்கோள்லேருந்தே நம்ம வந்து இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து நிறைய ஆபாசம் ஆபாசம் சொல்கிறப்ப அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எழுதுறது வந்து ஆபாசம் இல்லை, இந்த சமூகம் வந்து ஆபாசமாக இருக்குது, நம்ம வாழ்கிற காலகட்டம் வந்து ஆபாசமாக இருக்குது, நம்ம வாழ்கிற சமூகத்தை மாற்றாமல் என்னோடய எழுத்துக்களை பார்த்து அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு லாபமும் இல்லை பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு மண்டோ வந்து சொல்கிறாரு. இந்த மேற்கோளோட நம்ம இன்றைய புத்தக விமர்சனத்தை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுங்க பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.